அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. முதல் முதலாக நடிகர் யோகி பாபு தரிசித்த சித்தராலயம். சித்தரின் தலை மீது கால் வைத்த முருகப்பெருமான். தென்னகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஜீவசமாதி. முருகப்பெருமானின் ஆட்சி வந்துவிட்டதால், கலி முடிந்து சத்தியயுகம் துவங்கிவிட்டதால் அனைவரின் பக்தியும் முருகனை நோக்கியே செல்கிறது. இப்போது வெகு பிரபலமடைந்து வருகின்ற முருகன் கோவில் ஒன்று உள்ளது. ஆம், வந்து செல்பவருக்கு வேண்டும் வரம் கிடைப்பதால் பல சினிமா பிரபலங்கள் அங்கு படையெடுத்து வருகின்றனர். சமீப காலமாக பொதுமக்கள் மட்டுமின்றி திரைப்பட நடிகர்களும் ஜீவசமாதிக்குச் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். நிஜம் என்னவென்றால், நாள்தோறும் ஏதாவது ஒரு நடிகர் தங்களுக்கு பிடித்தமான ஜீவசமாதிக்கு சென்று வணங்குவதை காண முடிகிறது. சமீபத்தில் கூட புதுச்சேரியில் இருக்கும் சித்தானந்தர் ஜீவசமாதிக்கு நடிகர் சந்தானம் தன்னுடைய மகனுடன் சென்று ஜீவசமாதியை தரிசனம் செய்தார். நடிகரும் இயக்குனருமான ரவிமரியா கணக்கம்பட்டிக்குச் செல்வதை பார்க்க முடிகிறது. நடிகர் தாடி பாலாஜி திருவண்ணாமலை மூக்குப்பொடி சித்தர் ஆலயத்துக்கு சென்று வருகிறார். மறைந்த நடிகர்கள் விவேக், மயில்சாமி போன்றோரும் அடிக்கடி ஜீவசமாதியை தரிசனம் செய்தவர்கள்தான். இதேபோல நடிகர் ரஜினிகாந்த், இசையமைப்பாளர் இளையராஜா என திரை ஜாம்பவான்களும் மகான்களை நம்புபவர்கள்தான். ஒரு காலத்தில் கோவில்களுக்கு சென்று கொண்டிருந்த மக்கள் இன்று சித்தர்களையும் மகான்களையும் அருளாளர்களையும் தரிசித்து வருவது இந்த காலத்தை சித்தர்காலம் என்பதை நிரூபிக்கிறது. சித்தர் ஜீவசமாதிக்குச் செல்லும் நடிகர்களை பற்றி பேசும்போது நடிகர் யோகி பாபுவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. நடிகர் யோகி பாபுவை பற்றி பேசும்போது இவரெல்லாம் ஒரு நடிகராக வர முடியுமா என்று ஏளனம் பேசியவர்கள் ஏராளம். யோகி பாபுவின் உருவ அமைப்பை கேலி செய்து அவருக்கு வாய்ப்புகள் கிடைப்பதை தடுத்தவர்களும் உண்டு. அப்படி இருந்தும் அவர் திரைத்துறையில் ஒரு பிஸியான நடிகரானது எப்படி? ஒருமுறை தனக்கு கிடைத்த ஒரு சிறு பட வாய்ப்பில் நடிப்பதற்காக தென்காசி அருகே உள்ள பண்பொழிலுக்குச் சென்றிருந்தார். அப்போது அவர் தரிசித்த மலைதான் இந்த வேல்மலை. வேல்மலையில் ஆதி குருநாதர் என்ற மகான் வாழ்ந்து வந்திருக்கிறார். அந்த மகான் தவமிருந்த மலையும் இதுதான். இங்கு தரிசனம் செய்த பின்னரே நடிகர் யோகி பாபு எட்ட முடியாத உயரத்திற்கு சென்றார் என கூறுகிறார்கள். இந்த கோயில் 1300 வருஷம் பழமையான கோயில். இந்த மலைக்கு மேல 1300 வருஷத்துக்கும் முன்னாடி ஆதிநாதர்ங்கிற சித்தர் தவம் புரிஞ்சிருக்காரு. அந்த தவத்தில் மெய்சிலிருந்த முருகன் முதல் முறையாக இங்கே வந்த இடம்தான் வேல்மலை. இங்கே வந்து சித்தர் வந்து முருகனோட திருப்பாதங்கள் என்னோட சிரசு மேலே இருக்கணும்னு சுவாமி கிட்ட கேட்டார். அதை நிறைவேற்றுறதுக்காண்டி தான் முருகன் இங்கே வந்து ஆதிநாதர்ங்கிற சித்தர் ஜீவ சமாதிக்கு மேலே முருகனுடைய பாதம் இருக்கிற மாதிரி தான் சுவாமி இருப்பார் உள்ள. தென்காசி மாவட்டம் பண்பொழில் செல்லும் வழியில் கணக்குப்பிள்ளை வலசு என்ற ஊரில்தான் வேல்மலை என்னும் சிறிய குன்று இருக்கிறது. இக்குன்றில் சித்தர் ஆதி குருநாதரின் ஜீவசமாதி இருக்கிறது. இச்சிறிய குன்றுக்கு வேல்மலை என்ற பெயர் சொல்லப்படுவதே சுவாரஸ்யமானது. இக்குன்றை மேலிருந்து பார்த்தால் முருகனின் கையில் இருக்கும் வேல் போன்ற தோற்றத்துடன் இருக்கும் என்றார்கள். ஆச்சரியம் தாங்காமல் கூகுள் மேப்பை திறந்து பார்த்தபோது நிஜமாகவே வேலின் உருவத்தில் தான் இருந்தது இந்த சிறிய குன்று. இந்த மலைக்கு வந்து வேல்மலைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இந்த மலை வந்து மேல இருந்து சேட்டலைட் வியூ மூலியமா பார்க்கும்போது வேல் வடிவமா இருக்கும் இந்த மலை வந்து. அதனால இதுக்கு வேல்மலைன்னு இன்னொரு பேரும் வந்து. ஆமா, அதாவது இப்படி பார்க்கணும், வேல் மாதிரி வந்துருக்கு.
அதுல ஒரு கல் பதிச்ச மாதிரி நம்ம சொன்னோம். வேல்மலையில் இருந்து 360 டிகிரிக்கு திரும்பி பார்த்தால் எல்லா திசையிலும் பசுமை போர்த்தி இருப்பதை காண முடியும். குறிப்பாக எங்கு பார்த்தாலும் தென்னை மரங்கள் வானை நோக்கி நீண்டு கொண்டிருந்தன. இக்குன்றிலிருந்து மேற்கு நோக்கி பார்த்தபோது பண்பொழிலில் முருகன் கோவில் கொண்டிருப்பது தெரிந்தது. பண்பொழில் மட்டுமில்லாமல் தென்காசியின் முக்கியமான ஆலயங்களை இங்கிருந்து தரிசிக்க முடியும் என்கிறார்கள். இங்கிருந்து பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அங்க நம்ம திருமலை கோயில் தெரியும். அப்படியே இந்த அதுக்கடுத்து கொஞ்சம் அந்த ரெண்டு மலை ஏறி இறங்குற இடம் வந்து ஆரியங்காவ் ஐயப்பன் கோயில். ஆமா, அங்க இருந்து இந்த சைடு வந்தோம்னா இந்த மலையை வடிவம் வந்து அம்பாள் சயனித்திருக்கிறது மாதிரி இருக்கும். ஆமா, அம்பாள் படுத்திருந்து கூந்தலை பின்னாடி போட்டிருக்க மாதிரி இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் படுத்திருக்க மாதிரி இருக்கும். ரெண்டு மலையை வந்து இயற்கையாகவே அப்படி தோற்றம் கொடுக்கும். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் சைடு போயிட்டோம், இந்த சைடு வந்தோம்னா தென்காசி ராஜகோபுரம் தெரியும். அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா நம்ம அந்த ரெண்டு மலை ஏறி இறங்குற இடம் வந்து தோரணமலை முருகன் கோயில். இந்த சைடு பார்த்தோம்னா வள்ளலார் விளக்கு போட்ட இடம், வள்ளலார் புத்தின்னு ஒரு இடம் வரும். ஆமா, இங்க இருந்து பார்த்து நைட் தெரியுமோ? இல்ல, இந்த இடம் இங்க இருந்து கரெக்டா பார்த்த டைரக்டா இருக்கு. தென்காசியை சுற்றி தென் தமிழ் ஆறுபடை வீடு என 6 முருகன் கோவில்கள் இருக்கின்றன. இதில் முதல் கோவிலாக வேல்மலை முருகன் கோவிலையே குறிப்பிடுகிறார்கள். பண்பொழில் முருகன் கோவிலின் ஆதி கோவிலாகவும் இந்த வேல்மலை முருகன் ஆலயமே இருந்தது என்கிறார்கள். ஆதி கடவுள் முருகனே என்பது காட்சிப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, அதனை சாட்சிப்படுத்தும் வகையில் அக்கோவிலில் உள்ள முருகனின் தோற்றம் அமைந்துள்ளது. ஆதி குருநாதரின் ஜீவசமாதியானது இங்கு கோவில் கொண்டிருக்கும் முருகனின் பாதங்களுக்கு அடியில் இருக்கிறது. பழனியில் நிர்விகற்ப முறையில் ஜீவசமாதி ஆகியிருக்கும் பட்டணம் மாரிமுத்து சாமிகளின் ஜீவசமாதிக்கு மேலும் முருகப்பெருமான் தான் விற்றிருப்பார். அதே முறையில்தான் வேல்மலை ஆதி குருநாதர் ஜீவசமாதி மீதும் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் விற்றிருக்கிறார். முருகன் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் இங்க வர முடியும். இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாரும் சாமியை பார்க்கணும்னா உடனே பார்க்க இது கிடையாது. சுவாமி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு நாங்க ஒண்ணு சாமி லேட்டா வருவாங்க, இல்லைன்னா வேற எந்த மூலமா தாமதிச்சுதான் முருகனை பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க 99% அப்படிதான். ஆமா, அதனால இங்க வர்றது வந்து லிமிட்டடான பர்சன்ஸ் தான். விழா காலங்கள்ல வேணா நிறைய பேர் வரலாம், ஆனா மித்த டைம்ல லிமிட்டட் பர்சன்ஸ் மட்டும் தான் இங்க முருகன் அலோவ் பண்ணுவாங்க. ஆமா, இங்க வந்து எது எது நம்ம நினைச்சு வேணாலும் சீக்கிரமே நடந்துடும். ஆமா, அது சக்சஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து கண்டினியூ பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் நேரடியாக இந்த வேல்மலைக்கு வந்ததாகவும், இங்கு தவமிருந்த ஆதி குருநாதருக்கு காட்சி கொடுப்பதற்காகவே முருகன் வந்தார் எனவும் சொல்கிறார்கள். ஆதி குருநாதர் இங்கு நீண்டகாலம் தவம் செய்து வந்திருக்கிறார். இப்பகுதியில் வாழும் மக்களின் நோய்களை தீர்த்து வைத்திருக்கிறார். குறிப்பாக மலை மீது இருக்கும் சுனை நீரை கொண்டு மக்களின் நோய்களை தீர்த்து வைத்ததாக கூறுகிறார்கள். வேல்மலை மீதிருக்கும் சுனையானது வற்றாத நீரூற்று என்கிறார்கள். இந்த சுனையைச் சுற்றி தற்போது கம்பி வேலியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னர் இந்த சுனையில் ஒரு பெண் தவறி விழுந்து இறந்ததாகவும், தண்ணீர் அருந்த வரும் மாடுகள் தவறி விழுந்து விடுவதாகவும் கூறுகிறார்கள். இந்த கோயிலை சுத்தி கன்னி விநாயகர் இருக்காரு, வேற சப்தகன்னிகள் இருக்காங்க, வேற நாகராஜர்கள்லாம் பின்னாடி இருக்காங்க. இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு சொர்ண பைரவர் இருக்காரு. ஆமா, இங்க வந்து சொனை உண்டு. இது வந்து எந்த கோடையிலயும் வத்தாது. மொத்தது 3 பிரிவா இருக்கு சொனை வந்து. சூரிய கட்டம், சந்திர கட்டம், அக்னி கட்டம் சென்டர்ல இருக்கிறது வந்து எந்த கோடையிலயுமே வத்தாது. கோயிலுக்கு பிரசாதம், முருகனுக்கு அபிஷேகம், சுத்து கோயில் எல்லா கோயிலையும் அபிஷேகம் எல்லாம் அந்த சுனையில இருந்தா தீர்த்து எடுக்கிறோம். இங்க இருக்கு இந்த இங்க கோயில்ல உள்ள சுத்து கோயில் எல்லாத்துக்கும் இங்க இருந்தா தீர்த்து எடுக்கிறோம். எந்த கோடையிலயும் வத்தாது. குற்றாலத்தில் இருக்கும் பொங்குமாங்கடலுக்கும் வேல்மலையில் இருக்கும் சுனைக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த தொடர்பின் காரணமாகவே இங்கு நீர் வற்றுவதில்லை என்றும், சுனையின் ஆழம் அறிய முடியவில்லை என்றும் கூறுகிறார்கள். சூரிய கட்டமும் ஆழம் கிடையாது, சந்திர கட்டமும் ஆழம் கிடையாது, அக்னி கட்டம் ரொம்ப ஆழம். அகஸ்தியர் வந்து பொங்குமாங்கடல்ல முங்கி இந்த சுனை வழியா தான் வெளியில வந்து முருகனை தரிசித்ததா சொல்றாங்க. பொங்குமாங்கடல்ங்கிறது எங்க இருக்கு? குற்றாலத்துக்கு மேல இருக்குது. அங்க இருந்து ஆமா, வழிபடுறதுக்காண்டி வந்தார். அதனால இந்த கோயிலுக்கு அகஸ்தியர் அமர்ந்த புண்ணியமலைன்னு இன்னொரு பேர். வேல்மலை முருகன் ஆலயத்தில்
அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அன்றைய நாட்களில் பாம்பு வடிவத்தில் சித்தர்கள் இங்கே உலா வருவதாகவும் கூறுகிறார்கள். வேல்மலை ஆதிகுருநாதர் ஜீவசமாதிக்கும் தினமும் ஏராளமான மக்கள் வந்து செல்கிறார்கள். அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் நடிகர் யோகி பாபு. குன்றின் மேல் யோகி பாபுவுடன் இருக்கும் பெரிய பேனரை நாங்கள் பார்த்தோம். ராஜபாளையத்தைச் சேர்ந்த ராம்ஜி என்ற அன்பர் ஆலயத்திற்கு வந்திருந்தார். அவரிடம் பேசிய போது கடந்த 3 வருடமாக இங்கு வந்து செல்கிறார். இங்கு வந்த பிறகு அதுவரை கிடைக்காத அனைத்தும் கிடைத்ததாக சொன்னார் ராம்ஜி. ஃப்ரெண்டு மூலியமா பழக்கம், இங்கே இந்த கோயில் வந்திருந்தேன். சாயங்காலம் வந்தோம், எப்படி இருக்கு ஏரியா பார்க்க, யாருமே இல்லை. இங்கே உட்காந்துட்டு போனோம்னு கொஞ்சம் வைப்ரேஷன் தெரிஞ்சது எனக்கு. அதுக்கப்புறம் வரணுன்ட்டு ஆசைப்படணும். ஒரு வார பிறகு திருப்பி காலையில் வந்து தரிசனம் பண்ணோம். காலையில் வந்து தரிசனம் பண்ண போய் தான் மனசு திருப்தி, மன நிம்மதி எல்லாமே கிடைச்சது எனக்கு. இந்த கோயிலில் வச்சு தான் ஸ்டார்டிங் எனக்கு கொஞ்சம் மாற்றம் வந்தது. அதுக்கப்புறம் திருமலை கோயில் போனோம், ரொம்ப நாள் நினச்சிருந்தேன். இந்த கோயில் வந்த பிறகு தான் எல்லா விடையும் கிடைச்சது எனக்கு. திருமலை கோயில் போக எல்லா மன நிம்மதி கஷ்டங்கள் எல்லாமே போக்குற இடம் இதான். இங்கிருக்கும் சுனை நீர் வற்றாமல் இருப்பதற்கும் கெட்டுப்போகாமல் இருப்பதையும் ராம்ஜி ஆச்சரியத்தோடு கவனிப்பதாக சொல்கிறார். தரைக்கு கீழே 100 அடி ஆழத்துக்கு போர் போட்டால் கூட தண்ணீர் வராத நிலையில் தரைக்கு மேலே தண்ணீர் வற்றாமல் இருப்பதற்கு சித்தர்களின் அருளே காரணம் என்கிறார் ராம்ஜி. இந்த ஏரியா வந்து தண்ணி கெடாமல் இருக்கும், ஆனால் அற்புதம் நடக்க போய் அப்படி இருக்கு. சித்தர்கள் வாட இடம் அது. ஆமாம், சித்தர்கள் இருக்கிற இடம். அதனால தான் இந்த அந்த அமைப்பு நல்லா இருக்கு. எல்லாருமே அது வந்து ஆமாம், இந்த சுற்றிவே இருக்காங்க. உள்ள மாத்திரம் இல்லை, இந்த ஏரியா சுற்றிவே வைப்ரேஷன் தெரியும். அது வந்து நம்ம என்ன நம்பிக்கையோட வந்து அது உணர்ந்தா கண்டிப்பா வரும். அது உணர்ந்து நான் இந்த இடத்துல வேல்மலை ஆதிகுருநாதர் ஜீவசமாதி அமைந்திருக்கும் முருகன் கோவிலில் நாள் தவறாமல் பூஜை நடைபெற்று வருகிறது. காலையில் 7 மணியில் இருந்து 9:30 மணி வரையிலும் மாலையில் 5 மணியில் இருந்து 7 மணி வரையிலும் ஆலயம் திறந்திருக்கிறது. இங்கு மற்ற ஆலயங்களைப் போல குரு பூஜை நடப்பதில்லை. மாறாக எல்லா பூஜைகளும் முருகனின் காலடியில்தான் நடத்தப்படுகிறது. அதற்கு காரணம் முருகனின் காலடியில் சித்தர் ஆதிகுருநாதர் இருப்பதால்தான். இங்கே ஞாயிற்றுக்கிழமைன்னா பைரவருக்கு ராகு காலத்தில் பூஜை நடக்கும். மித்த டைமில் முருகனுக்குன்னா வெள்ளி சிவா மட்டும் பாலபிஷேகம் நடக்கும். மித்த நாட்களில் சஷ்டி, கந்த சஷ்டி, வைகாசி விசாகம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் நல்லா கிராண்டாக நடக்கும். ஆமாம், கந்த சஷ்டிலாம் 6 நாளுமே காலையில் ஹோமங்கள் எல்லாம் இருக்கும், கிராண்டாக நடக்கும். சாயந்தரமும் அதே மாதிரி முத்தங்கி சாத்தி சாமிக்கு சத்ருசம்ஹார திரிசதி வச்சு சாமிக்கு கிராண்டாக பூஜைலாம் நடக்கும். சித்தர் பூஜை ஏதாவது நடக்குதா? சித்தர்களுக்கு தனியாக கிடையாது, முருகனுக்கு பண்ணுறது தான் சித்தர். இங்கே வந்து முருகனுக்கு காலில் சமர்ப்பிப்போம் எல்லாத்தையும், புஷ்பங்களை மாலைகள் எல்லாத்தையும் அது சித்தர்கள் ஏற்றுக்கிடுவோம். வேல்மலை ஆதிகுருநாதர் ஆலயத்திற்கு செல்ல தென்காசியில் இருந்து பண்பொழில் செல்லும் பேருந்தில் ஏறிக்கொண்டால் கணக்குப்பிள்ளை வலசு என்ற நிறுத்தத்தில் இறங்கிக் கொள்ள வேண்டும். காரில் பயணித்தாலும் அதே பண்பொழில் செல்லும் சாலையில் வந்து கணக்குப்பிள்ளை வலசு கிராமத்தில் இடதுபுறமாக திரும்பி வேல்மலையை அடையலாம். வாருங்கள், வேல்மலைக்கு சென்று ஆதிகுருநாதரின் அருளோடு முருகனின் அருளையும் பெற்று வருவோம். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.